ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கடியில் அதிகபட்சமா 2460 அடி வரைக்கும் போகும். இதுவே ஒரு மனிதன் ஆக்சிஜன் இல்லாம 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல போனா நுரையீரல்ல பாதிப்பு ஏற்படும். சராசரி மனுஷனால ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு அதிகபட்சமா 328 அடி வரைக்கும் போக முடியும். இந்த ஆழமே மனிதனுக்கு ஆபத்தாகவும் முடியலாம்னு சொல்லப்படுது. ஆனா 702 அடி ஆழம் வரைக்கும் போன ஹெர்பர்ட் நிட்ச்ங்கிறவரும் அகமத் கபீர்ங்கிறவர் 1089 அடி ஆழம் வரைக்கும் போய் உலக சாதனை பண்ணிருக்காங்க. இவங்கள மாதிரியே அவதார் பட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான் ரோபோட் வச்சு 35761 அடி வரைக்கும் போயிருக்காரு. ஆனா கடலோட ஆழம் இதுக்கு மேலயும் போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கடலோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும். இன்னைக்கு வீடியோல கடலோட ஆழம் எவ்வளவுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பல ஆச்சரியமான தகவல்களை சொல்ல போறேன். சோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்வெளியிலிருந்து நம்ம பூமியை பார்த்தா ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கும். இதுக்கு காரணம் 70% பூமியில கடல் இருக்கிறதால அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக தான் பூமிக்கு ப்ளூ பிளானட் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஆனா இந்த கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கடலுக்கு அடியில நான் சொல்றது சுறாமீனோ திமிங்கலமோ சுத்துற இடம் கிடையாது. கடலோட பயங்கர ஆழத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி கடல் எவ்வளவு ஆழம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூமியில முதல் உயிர் உருவானதை வச்சு பார்க்கும் போது கடல் முக்கிய பங்கு வகிக்குது. இன்றைய பல கோடி உயிரினங்கள் இருப்பதற்கான காரணமும் கூட. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட கடல் பகுதி வெறும் 5% தான். மிச்சம் இருக்கிற 65% கடல் பகுதியில என்ன இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் கடலை பற்றி பல விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி ஆராயும் போது கடலோட ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமியின் மிக ஆழமான கடல் பகுதிக்கு மரியானா ட்ரெஞ்ச்னு பெயர் சூட்டப்பட்டது. இந்த மரியானா ட்ரெஞ்சோட ஆழத்தை 2012 டீப் சி சேலஞ்ச் அப்படிங்கிற போட்டியில பங்கு பெற்ற அவதார் பட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் ரோபோட்டிக் சப்மரீன் வச்சு 35761 அடி ஆழம் வரைக்கும் போனாரு. இந்த ஆழத்தை சூரிய ஒளியால கூட தொட முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆழத்துல இருக்கிற பிரஷருக்கு மனிதனோ மெஷினோ எதுவும் தாங்காது, உடனே இறந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதனால போக முடிஞ்ச கண்டுபிடிச்ச ஆழம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் 36,000 அடிதான். கடலோட ஆழம் இதுக்கு மேலயும் இன்னும் போவதா சொல்லப்படுது. அப்போ கடல் எவ்வளவு ஆழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இவ்வளவு ஆழத்துல கடலோட பிரஷர் மட்டும் ஆபத்து கிடையாது, இது கூடவே பல ராட்சத உயிரினங்களும் இருக்கு. அதாவது 7400 அடி ஆழத்துல 45 நீளம் கொண்ட கொலோசல் ஸ்கியூட் இருப்பதா சொல்லப்படுது. இதனாலதான் சில ஸ்பெர்ம் கரை ஒதுங்கும் போது அதுங்க மேல இவ்வளவு கீறல்கள் இருப்பதா சொல்லப்படுது. இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட தகவல்கள். இதை இன்னும் விவரமா தெரிஞ்சுக்க நம்ம கடல் மேல் பகுதியில இருந்து வருவோம். கடலோட மேல இருந்து 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் மனிதர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம நீந்த முடியும். இந்த 1 கிலோமீட்டருக்கு மேல போனா கண்டிப்பா கடலோட பிரஷருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும். அப்படி ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம போனா அது மனிதர்களுக்கு ஆபத்தாகவும் முடியலாம். ஆனா கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இதனால பல வகையான மீன்களை பார்க்க முடியும். இதே மாதிரி கடலோட மிகப்பெரிய பாலூட்டியான ப்ளூ 1148 அடியில இருந்து 1640 அடி வரைக்கும் பார்க்க முடியும். இந்த ஆழத்துக்கு கீழே ப்ளூ வேல்ஸ் போகாது. இதுக்கும் ஆழம் அப்படின்னா 2460 அடியில ராணுவ நீர்மூழ்கி கப்பலை பார்க்கலாம். இந்த நீர்மூழ்கி கப்பல் இதுக்கு கீழே போனா கடல் பிரஷர் தாங்க முடியாம வெடிக்க வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, இந்த ஆழத்துல சூரிய ஒளி ஆல்ரெடி கம்மியா இருக்கும். இந்த காரணத்தால கடல் தண்ணியோட டெம்பரேச்சரும் ரொம்பவே குளிரா இருக்கும். இந்த இடத்தோட ஆழத்துக்கு மவுண்ட் எவரஸ்ட தலைகீழா திருப்பி முக்குனா கூட எவரஸ்ட் மலையோட உச்சிக்கும் இந்த ஆழத்துக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் இருப்பதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் நான் சொன்ன விபரங்கள் எல்லாமே விஞ்ஞானிகளால தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ் ஓஷியனோகிராபி மெஷினால கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 36,000 அடி ஆழத்துக்கு கீழே இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு மனிதனால கண்டுபிடிக்கப்படல. ஆனா சேலஞ்சர் டீப்க்கு கீழே இன்னும் என்ன இருக்குன்னு ஆராய்ந்த விஞ்ஞானிகள் சாதாரணமான நீர் இருப்பதா கண்டுபிடிச்சாங்க. இந்த நீர் கடல் தண்ணீர் கிடையாது. பூமியோட ஆரம்ப காலத்துல, அதாவது லைஃப் உருவாவதற்கு முன்னாடி, பூமி உருவாகும் போது பல காலநிலை மாற்றங்கள் அப்போ தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருந்தது. இந்த மழை நீர் பூமியோட நிலப்பகுதியினால ஆழத்துக்கு உரியப்பட்டது. இன்னொரு சைடு பெய்த மழை நீர் நதிகளோட கலந்து கடல்ல கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. சில காலங்களுக்கு முன் தோன்றிய மனிதர்கள் நிலத்துல இருக்கிற மழை நீரை அடிக்குழாய் மூலமாகவும் இப்போ போர் மூலமாகவும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மனிதனுக்கு முன்னாடி இருந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன பெய்த மழை நீர் எங்க போயிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கடலுக்கு அடியில தான். ஆமாங்க, கடலுக்கு அடியில இருக்கிறது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன பெய்த மழை நீர் தான். பூமியோட கிரஸ்டுக்கும் மேண்டலுக்கும் நடுவுல இருக்கிறது மழை நீர் மட்டுமே. சில இடங்கள்ல கடல் நீர் ஆக்கிரமிச்சிருந்தாலும் பெரிய அளவுல பூமியோட கிரஸ்ட்ல இருக்கிறது மழை நீர் தான். பல நதிகள் கடலுக்கு கீழே பூமியோட கிரஸ்டுக்கு நேரா போய் சேர்வதா சொல்லப்படுது. நம்பவே முடியலையா? ஆனா இது உண்மைதான். பல விஞ்ஞானிகள் அவங்க ஆராய்ச்சி மூலமா இதை நிரூபிச்சிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல இருக்கிற கடலுக்கு அடியில 115 அடி ஆழத்துல செனோட் ஏஞ்சலிட்டா நதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி பிளாக் சீக்கு அடியில 100 அடி ஆழத்துல உலகத்தின் 6வது மிகப்பெரிய அண்டர் வாட்டர் ரிவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நதிகள் எப்படி கடலுக்கு அடியில கடல் நீரோட கலக்காம போய் சேருதுன்னு யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் கடல் தண்ணீரோட
கோள்களோட அடர்த்தி, பூமியோட ரொட்டேஷன், டெம்பரேச்சர்னால கலக்காம இருப்பதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சூரிய ஒளி படுற இடத்துல கடல்நீர் வெப்பமாகவும், படாத இடத்துல ஜில்லுன்னு இருப்பதால கடலுக்கு அடியில கரண்ட்ஸ் உருவாகி இந்த நதி போவதா சொல்லப்படுது. கரண்ட்ஸ் உருவாக பூமியோட சுழற்சியும் ஒரு முக்கிய காரணம். பூமி சுழற்சியின் போது ஏற்படும் அதிர்வுகள் மூமெண்ட்ஸ்னால கரண்ட்ஸ் சின்னதா உருவாகி அதுவே பெருசாகி நதிகளா போவதா சொல்லப்படுது. அப்படி உருவான இன்னொரு மிகப்பெரிய நதி தான் கல்ஃப் ஸ்ட்ரீம் ரிவர். இந்த நதி தான் கடலுக்கடியில் இருக்கிற மிகப்பெரிய நதியா அழைக்கப்படுது. அதாவது இந்த உலகின் ஒட்டுமொத்த நதிகளையும் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நதி. இந்த ஸ்ட்ரீம்ல இருக்கிற நீரோட்டத்தை சேட்டலைட்ல இருந்தா கூட பார்க்க முடியும். ஏன்னா இதோட நிறம் அவ்வளவு ப்ளூ கலர்ல இருக்கும். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து உருவான இந்த ப்ராசஸ்னால இன்னைக்கும் இந்த மழை நீர்கள் நதிகளா கடலுக்கு போய் சேர்வது மட்டும் இல்லாம கடலுக்கடியிலையும் போய் சேருது. இப்போ உங்களுக்கு கடலுக்கடியில என்ன இருக்கு, கடலோட ஆழம் எவ்வளவுன்னு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.